எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய கிச்சன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இப்போ எப்படி கிச்சனில் இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நம்ம வீட்டு கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா கதவு இருக்கும், ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தோன்னா நான் இங்கே தான் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பேன். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்தப்போ சீர் வச்சது, கிட்டத்தட்ட இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் பார்க்க ரொம்பவே பழசாக இருக்கும். யாரும் கழுவி கழுவி ஊற்றாதீங்க. ஃப்ரிட்ஜு மேலே அப்பப்போ இந்த மாதிரி தான் கொஞ்சம் மிஸ்ஸி ஆயிரும். என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே அந்த ஃப்ரிட்ஜு மேலே வச்சுட்டு எடுத்துக்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருக்குது. நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் சாப்பிட்ட தோலை கூட எடுக்கலை, அப்படி வச்சுட்டு அதோடு எடுத்தாச்சு. நம்ம கிச்சனோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் ஒரு பால்கனி இருக்கும். இந்த பால்கனி நல்ல காத்தோட்டமாக இருக்கும், எனக்கு நல்ல மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சமைக்கிறதுக்குமே வந்து பகல் டயத்தில் லைட்டு போட்டுட்டு சமைக்காமல் கிச்சனில் நல்ல வெளிச்சம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியும் இருக்கும், அதே சமயம் ஜன்னலும் இருக்கனால நல்லாவே வெளிச்சம் இருக்கும். நம்மளோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்மளோட கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மிக்சி ஜார் வச்சுருப்போம், பக்கத்துலேயே வந்து கட்டிங் போர்டும் வச்சுருப்பேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு மேலே வந்து ஜன்னல் இருக்கனால அதில் வந்து டக்குன்னு எடுக்கக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். லைட்ரு, கத்திரிக்கோல் எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஜாடியை வச்சுருக்கேன். ஆயில் ஜாடியை பொறுத்த வரைக்கும் சில்வரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் ஈஸியாக விளக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் பாட்டில் மட்டும் பாட்டிலில் இருக்கும். இதில் வந்து யூஸ் பண்ண அந்த எண்ணெய் மட்டும் இதில் வச்சுருப்பேன். அந்த சிக்கன் பொரிச்சது, மீன் பொரிச்சது இதில் வச்சுருப்பேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்குவேன், இல்லாட்டி அதை வந்து குப்பையில் போட்டுருவேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் வச்சுருப்பேன். இந்த டூல்ஸ் வந்து எனக்கு எப்போதுமே இந்த இடத்துல இருந்தால் தான் டக்குன்னு சமைக்கிறதுக்கும் சரி, இல்லை வேலை பார்க்குறதுக்கும் சரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்கில் வந்து நமக்கு பாத்திரம் இருக்கும் போது விளக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஆனால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கும் போது அந்த பாத்திரம் விளக்குற தண்ணி வந்து கீழே வந்து சிந்தும். அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த கடப்பாக்கல்லில் ஒரு தடுப்பு மாதிரி சின்னதாக ஒரு கட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கட்டை கொடுத்துருந்தா நமக்கு தண்ணி வந்து பாத்திரம் கழுகும் போது அந்த அடுப்பு மேடையிலலாம் பட்டாலுமே நம்ம சூப்பராக அதை க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு மைனஸ் அதுதான், அந்த தடுப்பு இல்லாதனால கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா கொஞ்சம் சொதசொதன் ஆயிரும், அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பு மேடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து வெங்காய கூட வச்சுருப்பேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சுருப்பேன், தேங்காய் துருவி அப்புறம் அருகாமனை எல்லாமே வச்சுருப்பேன். இந்த ஒரு அட்டைப்பட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கடையிலேருந்து காய்கறி இந்த வெங்காயம்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அதில் தான் போட்டு வச்சுட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாத்திரம் கவுக்குறதுக்காக செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது வந்து ஒரு மைனஸ்னே சொல்லுவேன், ஏன்னா நம்ம அடுப்பில் இருந்து சமைக்கிற இடத்துக்கு கீழே இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தம்பி வந்து என்ன செய்வார், காலடியில் நின்றுட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து என் காலில் போட்டுருவான். அதுதான் இப்போ எனக்கு ரொம்பவே மைனஸாக இருக்குது. வீட்டில் போர் தண்ணியெல்லாம் இருக்குது, ஆனால் குடிக்கிற தண்ணி அந்த காவேரி தண்ணி மட்டும் நமக்கு மேலே வந்து பிடிக்கிற மாதிரி இல்லை. அதனால் நம்ம இந்த வீட்டில் வந்து முழுக்க முழுக்க குடிக்கிறதுக்காக மினரல் வாட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஷால்லாம் இனிமேல் தான் அக்வாகார்டு வந்து போடணும். இப்போ நம்ம வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் தான் அந்த வீடியோ வந்து எடுத்தேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து 3 அன்னக்கூடையில் பாத்திரம்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்னால் பாத்திரம் வந்து கழுவ முடியாது, வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் வச்சு தான் விளக்கிட்டு இருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா விளக்குறப்ப அவங்க ஃப்ரீயாக விளக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அன்னக்கூடையில் அந்த ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு 3 அன்னக்கூடை கொடுத்துருப்பேன். அதில் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. மேலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஜாமான் வச்சுக்கிறதுக்கு செல்ஃப் இருக்குது. அதில் வந்து வீடு மாறி வரும்போது வச்ச எல்லா திங்ஸுமே இருக்குது. இப்போ வரைக்கும் அதில் என்ன இருக்குன்னு நான் இன்னும் எடுத்து பார்க்கல. ஒரு நாளைக்கு அதை எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஷாலாம் நான் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த கிச்சன்லேருந்து நமக்கு நேராக பார்க்கும் போது எனக்கு பெட்ரூம் வந்து தெரியும். இப்போ வந்து அது ரொம்பவே ப்ளஸ், ஏன்னா நான் கிச்சனில் சமைக்கும் போது தம்பி வந்து தூங்க போட்டிருப்பேன், அவன் வந்து பெட்லேருந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குற ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்கோம். இதில் வந்து ரேராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து வச்சுருப்பேன். இந்த தேன் பாட்டில்லாம் வச்சுருக்கேன். தேன் வந்து எல்லா நேரமே யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவா தான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த சாப்பரு, இந்த இடியப்பம்லாம் பார்த்திங்கன்னா எப்போவா தான் சுடுவோம், ஏன்னா இங்கே வந்து டெய்லிக்கும் வந்து எங்களுக்கு இடியப்பம் கிடைக்கும். அதனால் வீட்டில் வந்து இடியப்பம் சுடுறதுக்கு வேலையே இல்லை. அதனால் அந்த இடியப்ப கட்டை எல்லாமே மேலே வச்சுருப்பேன். இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா கேமரா ஸ்டாண்டு தான் வச்சுருப்பேன். இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் மொபைலை கையிலே வச்சுட்டு எடுத்துடுறது. எப்போவாது தான் வந்து இந்த கேமரா ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல கொஞ்சம் இடம் நிறையா இருக்கிறதுனால அப்பப்போ அந்த கழுவி வைக்கிற எம்டி பாக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுக்குவேன்.
அப்புறம் தேவைப்படுறப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் தனியாக வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் அதான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் சில்வரில் மாற்றிடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரகம் மிளகு எல்லாம் வச்சுருக்கேன். முட்டை பொரிக்கிற சமயத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா வாசம் போகாமல் இருக்கிறதுக்காக உள்ள பொருள் எல்லாமே பட்டை கிராம்பு இந்த ஒரிகணம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கண்ணாடியில் போட்டு வச்சுருப்பேன். இதனால் உங்களுக்கு சீக்கிரம் வண்டு பிடிக்காமல் இருக்கும், அதோட ஸ்மெல் வந்து போகாமல் இருக்கும். ஜாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரே டைமுக்கு வாங்கினதில்லை, அப்பப்போ ஒன்று ஒன்றா வாங்கி தான் சேர்த்தது. இந்த ஜாடியில் வந்து தூளு போச்சா நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு நான் வந்து தூளு போச்சுருக்கேன். இந்த பெரிய ஜாடியில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து கல்லுப்பு ஒன்றில் வந்து புளி வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருச்சு. உடஞ்ச பொருள் வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அதை வந்து போடுறதுக்கு மனசு வராமல் தான் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் எம்டியாக உள்ள பாக்ஸுமே வச்சுருப்பேன். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு மிளகு சீரகம் பாக்ஸில் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து விளக்க போட்டுட்டு இதை வந்து மாற்றி வச்சுக்குவேன். அப்போ வந்து என்கிட்ட கேலண்டர் பேப்பர் இருந்தனால செல்ஃபுக்கு வந்து கேலண்டர் பேப்பர் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அழுக்கு பட்டுருச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து மாற்றிட்டு வேறு பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் போட்டு வச்சுருப்பேன். இட்லி தோசைக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு இதில் நல்லெண்ணெய் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்தில் எனக்கு டீ குடிக்க சுத்தமாகவே பிடிக்கல. டீ குடித்தாவே எனக்கு அதுக்குன்னே ஒரு வாமிட் வந்துட்டுருக்கோம். அதனால் டீயை வந்து முழுசாக அவாய்ட் பண்ணிவிட்டு டீ குடிக்காமல் அதுக்கு பதில் நான் வந்து காஃபி பவுட்ரு பூஸ்ட்டு அந்த மாதிரி தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்காக இதுக்குன்னே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் மங்களன் மங்களில் வாங்கினேன். ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பாக்ஸு. விலையுமே பார்த்திங்கன்னா 33 ரூபா தான் இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. இது ப்ரௌன் கலராக இருக்கனால நமக்கு இதில் பூஸ்ட்டெல்லாம் கொட்டினாலும் தெரியாது, பூஸ்ட்டு காஃபி பவுட்ரு கொட்டினா அந்தளவுக்கு தெரியாது. அதுக்காகவே இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் வாங்கி வச்சேன். சைட்லையுமே பார்த்திங்கன்னா இட்லி பொடிலாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா டீ தூள் ஜீனியெல்லாம் வச்சுருப்பேன். டீ தூள் வந்து பெரிய பேக்கெட்டாக கொடுத்தனால ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை கொட்டிட்டு மிச்சத்தை மட்டும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொத்தரவத்தல். வீட்டிலையே நான் போட்டது, நம்ம கடையில் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் விற்றுட்டு மிச்சம் இருக்கிறத வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதை வந்து நான் சமைக்கிற வரைக்கும் சமைச்சிருவேன், சமைக்க முடியலங்கிற பட்சத்துக்கு வத்தல் போட்டுருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கொத்தர வத்தல் பிடிக்கும். அதுவும் அந்த கஞ்சி சோறு தயிர் சோறுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டிலே வந்து போட்டுடலாம். கடையிலேயே உங்களுக்கு வந்து கொத்தர வத்தல் விற்குது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கும் போது கருகருன்னு கருப்பாயிரும். வீட்டில் போடுறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கருப்பாகாது, கலர் பார்க்கணும் நல்லா செவந்த கலராக நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மோர் மிளகாய். இதுவுமே வந்து வீட்டில் நிறைய பச்சை மிளகாய் இருக்கிற சமயத்தில் நான் வீட்டிலே வந்து போட்டது. கடையில் போட்டது பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், அந்த விதையெல்லாம் போயிடும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து விதைகள் வந்து வெளியில் போகாத அளவுக்கு போட்டிருக்கோம். காரமும் இருக்கும், அதே சமயம் நம்ம மோரில் ஊற வச்சுருக்கனால டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். டம்ளர்லாம் வந்து நம்ம விளக்கிட்டு வைக்கும் போது ஃபுல்லாகவே வச்சுட்டோம்னா தண்ணியோடு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கவுத்து வச்சிட்டிங்கன்னா டம்ளரில் இருக்க ஈரெல்லாம் போயிட்டு டம்ளர் வந்து அந்த துரு பிடிச்சி இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்குவே பார்த்திங்கன்னா நான் கேலண்டர் அட்டை தான் போட்டிருக்கேன். கீழே வந்து அரிசி வாளி வச்சுருக்கேன். பெரிய வாளியில் நிறைய வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த சில்வர் ஜாடி அந்த தூக்கு வாளி எல்லாமே இங்கே தான் போட்டிருக்கேன். பாத்திரம்லாம் கழுவி இருக்குது இப்போ, இனிமே தான் அதெல்லாம் இருக்கிற இடத்துல அரேஞ்ச் பண்ணணும். குடம்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி மாற்றி வைக்கணும். என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற கிச்சனும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து நிறையவே மாற்றங்கள் இருக்கும். நான் வந்து இந்த கார்னர்லலாம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து வச்சுருக்கேன், ஆனால் அதில் மாவே அரைக்க மாட்டேன். வாங்கின வீட்டுக்கு முக்கியமாக தேவைன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நம்ம கடையிலே வந்து மாவெல்லாம் விற்கிறனால வீட்டில் மாவு அரைக்கிறதே இல்லை, அதனால் கிரைண்டர் வாட்டுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம்லாம் மாற்றி வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் மாவு அரைச்சி தான் தம்பிக்கு தோசை இட்லிலாம் சுட்டு கொடுக்கணும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ வரைக்கும் முடியல. கடையில் கொடுக்குற மாவையே வீட்டில் வந்து இட்லி தோசை சுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ இருக்கிற கிச்சன் வீடியோ நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ராசிடிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.